படிக்கும் போதே வேலை பல துறைகளில் வேலை உயர்வான பதவி நிறைவான சம்பளம் IIPHS College of Safety Management அரும்பாக்கம் சென்னை மற்றும் புதுக்கோட்டை ஆர்காடு அருகே வீட்டிற்குள் இருந்த தரை கிணற்றுக்குள் இருந்து பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் கணவரிடத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த பூட்டுத்தாக்கு பெரிய தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமு சரிதா தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தை இல்லை இருவரும் பெருமுகை பகுதியில் உள்ள தனியார் ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளனர் குழந்தை இல்லாததால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது ராமு சரிதாவின் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு சண்டைக்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த 1ஆம் தேதி ராமு ரத்னகிரி காவல் நிலையத்தில் தனது மனைவி சரிதாவை காணவில்லை என புகார் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரத்னகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையே ராமு குடியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் ரத்னகிரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து ரத்னகிரி போலீசார் ராமுவின் வீட்டிற்கு சென்று கதவை திறந்து பார்த்தனர் வீட்டினுள் இருந்த தரைக்கிணறு பகுதியில் இருந்து துர்நாற்றம் வருவதை கண்டறிந்தனர் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வீரரை கிணற்றுக்குள் இறக்கினர் உள்ளே கயிற்றில் கட்டப்பட்ட நிலையில் சரிதா சடலமாக கிடந்தார் சரிதாவின் உடலை மீட்ட போலீசார் வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ராமுவை பிடித்த போலீசார் அவரிடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் நல்ல சம்பளத்தில் படிக்கும் போதே வேலை பெற IIPHS College of Safety Management அரும்பாக்கம் சென்னை மற்றும் புதுக்கோட்டை இது இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரி